நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே திரு கணேஷ் அவர்கள் கேள்விகளுக்கு பெரியவருடைய வாழ்க்கையிலே இருந்து பதில்களை நான் தெரிவு செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய கேள்வி, நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒருத்தர் வந்து மகா பெரியவர்கிட்ட போய் சனாதன தர்மத்துக்கு ரொம்ப கேடு வந்திருக்கேன், அது எப்படி காப்பாற்ற விடுமான்னு கேட்கறதுக்கு அவர் கேட்குறாரு. மகா பெரியவர், சனாதன தர்மம் வந்து பல காலம் தொட்டும் பல சோதனைகளை சந்திச்சு ஆனால் ஜெயிச்சு வந்திருக்கு. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நித்திய கர்மானுஷ்டானங்களை நம்ம விடாமல் செய்கிறது. நீ சந்தியாவந்தனம் மூணு என்ன பண்ணுறியான்னு கேட்டாராம். கேள்வி கேட்டவர் அவர் வந்து பண்ணுறதில்லை அப்படின்னு சொன்னாராம். நீ முதல்ல அதை போய் பண்ணு அப்படின்னாராம். இப்போது சந்தியாவந்தனம்ன்றது நான்கு வருணாஷ்டிரமத்தில் ஒரு பர்டிகுலர் வருணாஷ்டிரமும் செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம செய்கிறோம். இன்றைக்கி வந்து பிராமணர்கள் செய்கிறார்கள். ஆனால் அதோட பலன், பிராமணர்கள் சந்தியாவந்தனம் செய்வதால் நன்மை ஏற்படுவது எல்லாருக்கும். மற்ற மூன்று வருணாஸ்திரமத்தவர்கள் அத்தனை உலகத்துக்கே நன்மை ஏற்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம மகா பெரியவர் என்ன சொல்கிறார்? ஒருத்தர் சந்தியாவந்தனம் ஏன் செய்யணும், செய்யாமல் விட்டால் என்ன ஆகும்? நித்திய கர்மாவில் வந்து நம்மளால் சிலது தான் செய்ய முடியாது. இப்போ பிராமணர்கள் வந்து 40 சம்ஸ்காரங்கள் செய்யணும்னு இருக்குது. அதில் எல்லாத்தையும் இன்றைக்கி காலகட்டத்தில் செய்ய முடியாமல் இருக்குது. அதனால் மகா பெரியவர் அதுக்கு என்னென்ன நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்யணுங்கிறாரு. அதுக்கு செய்யாமல் விடுறதுக்கு அதுக்கு வேறு எதானும் செய்யலாமா, அதுக்கு அதான ஒரு வழி சொல்கிறார் அவர். இதை கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறீங்க. அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு முக்கியமான கேள்வி. சந்தியாவந்தனம் ஒருவர் செய்யும் பொழுது அதனாலே லோகக்ஷேமம் ஏற்படுகிறது, அதாவது இந்த உலகத்திற்கு நன்மை உருவாகிறது. ஆகையினாலே சந்தியாவந்தனத்தை கைவிட்டு விடாமல் செய்ய வேண்டும் என்று கருத்து. பெரியவர் இந்த விஷயத்தில் என்ன சொல்லுகிறார்? சந்தியாவந்தனம் பற்றி அவசியம் அதை செய்ய வேண்டும், ஏன், எதற்காக, எதனால்? இது இன்றைக்கு திரு கணேஷ் எழுப்பியிருக்கிற கேள்வி, அதற்கு பதில். பெரியவர் ஒரு பிராமண இளைஞனை முதலில் சந்திக்கும் பொழுது இந்த கேள்வியை கேட்க தவறினதே கிடையாது. உனக்கு பூனல் போட்டாச்சா, நீ சந்தியாவந்தனம் செய்வியா, எத்தனை வேலை செய்வ, இந்த கேள்வியை கேட்க அவர் தவறினதே இல்லை. 6 அல்லது 7 வயதிற்குள்ளே ஒரு பிராமண இளைஞனுக்கு பூநூல் போட்டுவிட வேண்டும், அதாவது அது ஒரு சடங்கு, உபநயனம் என்று பெயர். நயனம்னு சொன்னா கண்ணு, உபநயனம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஏற்கனவே 2 கண் இருக்கு, இந்த பூநூல் இருக்கிறதே இது 3வது கண், நமக்கு கூடுதலா ஒரு கண். பூநூல் அப்படின்னு அதை ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா பருத்தி பூ, அந்த பூவிலிருந்து நூல் செய்து அதை கொண்டு செய்தது, அதனால பூவின் நூல், பூநூல் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு பொருளும் உண்டு, பூணுகின்ற நூல், பூணுகின்றனா அணிகின்ற நூல், அதனாலே அதற்கு பெயர் நூல் அல்ல, பூநூல் அல்ல, பூநூல். இப்படி இதை தொட்டே பல கருத்துக்கள் உண்டு. ஒருவன் மனசுக்குள்ளே காமம் புகுமுன் காயத்ரி புக வேண்டும், அதாவது 7-8 வயசு மீசம் முளைக்க தொடங்கி உடல் உறுப்புகளில் எல்லாம் வளர்ச்சிதை மாற்றங்கள் ஏற்பட்டு மனசுக்குள்ள வந்து பலவிதமான கிளர்ச்சிகள் எல்லாம் தோன்றி அந்த சந்தர்ப்பத்தில் வந்து வேட்கை ஏற்படும். அந்த வேட்கை பெண் விருப்பங்களாக மாறும். இந்த பருவங்களில் தான் காதல், காமம் இதெல்லாமே ஏற்படத் தொடங்கும். இதை நாம் ரொம்ப அழகாக ஒரு மனக்கட்டுப்பாட்டுக்குள் அதை ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒழுங்குபடுத்தி அதை ரொம்ப சீராக வைத்து கொண்டு ஒரு திருமண வாழ்க்கையை சந்தித்து அதன் மூலமாக அதை இன்னும் மேலும் ஒழுங்குபடுத்தி கொண்டு இந்த உடம்போடு ஒட்டி நம்மோடு பிறந்து வந்திருக்கின்ற காமம், இதை நாம் வெற்றி கொண்டு விட வேண்டும். இதற்கு மன அடக்கம் ரொம்ப முக்கியம், மன தெளிவு ரொம்ப முக்கியம். மனவடக்கம், இந்த மன தெளிவு, இவைகளை எல்லாம் பெரிய அளவிலே தர வல்லதாக சந்தியாவந்தனம் இருக்கிறது. சந்தியாவந்தனத்தின் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் காயத்ரி ஜபிப்பது. அடுத்தது
அர்க்கியம், சூரியனுக்கு அர்க்கியம் விடுவது. அதாவது நீர் விட்டு சூரியனை துதி செய்வது. கையில ஜலத்தை வைத்துக் கொண்டு நாம் வந்து சூரியனுக்கு சூரியஸ்ய மாமன்யஸ்ய மன்னுக்கு தேவியஹா என்று சொல்லி மந்திரம் சொல்லி அதற்கு பிறகு அந்த ஜலத்தை பூமியில் விடுவது. இந்த செயல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அர்க்கியம் நாம் விடுகிற இந்த ஜலம் இதுதான் ஆவியாக மாறி மேகமாகி திரும்ப பெருமழையாக நமக்கு திரும்ப வருகிறது. ஆக ஒரு ஊர்ல 1000 பிராமணர்கள் இருக்கிறார்கள். 1000 பேரும் காத்தால 1000 அர்க்கியம், மதியம் 1000 அர்க்கியம், மாலை 1000 அர்க்கியம், மொத்தம் 3000 அர்க்கியம் ஒரு நாள் சூரியனுக்கு. அப்போ அவர்கள் அத்தனை பேரும் சூரியனை துதி செய்து விட்ட அந்த அர்க்கியம் இருக்கிறதே அது ஆவியாக மேலே சென்று பெரு மேகமாக மாறி நல்ல மழையாக அந்த மண்ணிலே பொழிந்து, அப்ப மழை அந்த மண்ணில பொழியும் போது அவர்களுக்கு மட்டும் அந்த ஊர்ல வாழ்கிற எல்லாருக்கும் தானே அதனால சந்தோஷம். நல்ல மழை பெய்தால் தானே அந்த மண் வந்து சிறப்பா இருக்கும், நல்ல விளைச்சல், பசி இல்லாத அப்படிங்கறதெல்லாம் அப்பத்தானே ஏற்படும். அதனால சந்தியாவந்தனம் செய்வதில் இப்படி ஒரு புற நன்மை இருக்கிறது. அடுத்தது காயத்ரி சொல்றோம் இல்லையா, அந்த மந்திரம் அது வந்து ஒரு அஸ்திரம். இது வந்து சஸ்திரம், அஸ்திரம்னு சொன்னா நமக்கு தெரியும், அம்பு ஒரு அஸ்திரம், கதாயுதம் ஒரு அஸ்திரம், துப்பாக்கி ஒரு அஸ்திரம், இன்றைக்கு கருவிகள் மூலமாக அஸ்திரம் இருக்கிறது. சஸ்திரம் அப்படின்னு சொன்னா கருவி கிடையாது. ஆனால் கருவி என்ன செய்யுமோ அதை செய்கின்ற ஒன்று காயத்ரி மந்திரம் சஸ்திரம். காயத்ரி மந்திரம் இருக்கிறது, அது அஸ்திரத்திற்கு இணையாக செய்கிறது. ஒருத்தர் பெரியவரை போய் பார்த்து, ரொம்ப வாழ்க்கையை எனக்கு பிடிக்கல, அக்கம்பக்கம்லாம் எப்ப பாரு ஒரே சண்டை, யாருக்கும் என்ன புரிஞ்சுக்கிற ஆற்றல் இல்லை, ஏண்டா பிறந்தோம், ஏன்டா வாழ்கிறோம் என்று இருக்கிறது அப்படின்னு சலித்துக் கொள்கிறார். அப்ப அவர்கிட்ட கேட்கிறார், நீ சந்தியாவந்தனம் பண்ணுவியா அப்படின்னா, எப்பவோ பண்ணிட்டு இருந்தேன், இப்ப அதெல்லாம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்றாரு, அதுதான் நீ செய்த பெரிய தவறு, நாள்தோறும் தவறாமல் சந்தியாவந்தனம் செய், அது உனக்கு விதிக்கப்பட்ட கடமை. ஒரு பிராமணனுக்கு பிறக்கும் பொழுது நன்றாக தெரிந்து கொள், இந்த உலகத்தில பிறக்கின்றவர்களில் பிராமணன் மட்டும் பிறக்கும் போதே கடனோடு பிறப்பவன், மூன்று கடனோடு பிறக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு ரிஷி கடன், இன்னொன்று தேவ கடன், அடுத்தது பித்ரு கடன். இந்த கடனை அவன் வாழ்நாள் முழுக்க அடைக்கணும், அவனுடைய ஆயுள் பரியந்தம் அவன் அடைக்கணும், அப்ப கூட அது அடையாது. அப்போ ஒரு கடனை அடைக்கல, நீ இந்த செய்யல, நான் சந்தியாவந்தனம் பண்ணலன்னு சொன்னா நான் கடன் அடைக்கல, அப்ப அந்த கடன் அதிகமாகும் இல்லையா, அதுக்கு வட்டி அதிகமாகும் இல்லையா, அதெல்லாம் திரும்ப எப்ப வந்து கட்டுவேன். ஒரு சந்தியாவந்தனம் செய்யும் பொழுது நாம தேவர்களுக்கு அர்க்கியம் விடுகிறோம், ரிஷிகளுக்கு அர்க்கியம் விடுகிறோம், பித்திருக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேர்றது. ஆண்டுதோறும் ஆவணி ஆவட்டத்தின் பொழுது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் என்று சொல்லி நாம் விடுகிறோமே, அப்ப அதுல நாம் அவர்களுக்கு என்ன செய்யணுமோ செய்துடுறோம். அதனால நீ சந்தியாவந்தனம் செய்வதன் மூலமாக உன் கடனை அடைக்கிற, பிறவி கடனை அடைக்கிறாய் முதல்ல, அடுத்தது சமூகத்திற்கு மறைமுகமாக நன்மை செய்கிறாய். நீ சொல்லுகின்ற காயத்ரி சஸ்திரமாக மாறி உன்னை எதிராக கருதுகின்றவர்கள் நினைக்கின்றவர்கள் இருந்தால் அவர்கள் மேல் பட்டு அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களை உன்னோடு நல்லிணக்கத்திற்கு மாற்றுகிறது. உன் மேல யாருக்காவது கோபம் இருக்கு, வருத்தம் இருக்குன்னு சொன்னா காலத்தினால அது மாறிடும். இந்த மாயத்தை காயத்ரி செய்கிறாள். நீ சொல்லுகின்ற அந்த காயத்ரி மந்திரம் செய்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகு அவர் போய் ஒழுங்கா காயத்ரி எல்லாம் பண்ணார். ஆச்சரியம் போல அவரை ரொம்ப வெறுத்தவர்கள், சண்டை போட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் காலத்தினாலே மாறி போனார்கள். ஒரு நல்ல ஒற்றுமை. ஒரு நாள் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சது, எவ்வளோ எப்ப பாரு சண்டை போட்டுக்கோமே, இப்ப அப்படியெல்லாம் இல்லையே, எல்லார்கிட்டையும் ஒரு புரிதல் வந்திருக்கு, ஒரு விட்டு கொடுத்தல் வந்திருக்கு, ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. அப்பதான் புரிஞ்சது பெரியவர் சொன்ன காயத்ரியை விடாமல் செய்ததனுடைய ஒரு நன்மை அப்படின்னு. ஆக காயத்ரி சந்தியாவந்தனம் என்பது நல்ல மழை பொழிவதற்கு காரணமாக இருக்கிறது, சமாதானம் நிலவுவதற்கு காரணமாக இருக்கிறது, பிறவி கடனை அடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது, தெளிவாக சிந்திப்பதற்கு காரணமாக இருக்கிறது, நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது, தேஜஸ் மிகுந்த ஒரு ஒளி மிகுந்த ஒரு உடல் பெறுவதற்கு காரணமாக இருக்கிறது, அடுத்து காரண கால காரியங்கள் அதாவது சரியான காலத்திலே நாம் அதை செய்கின்ற காரணத்தினால, இந்த பயிற்சி காரணமாக நம்ம வாழ்க்கையில எந்த காரியத்தையும் நாம சரியான காலகட்டத்திலே தள்ளி போடாமல் செய்கின்ற
ஒரு பயிற்சிக்கும் மறைமுகமாக ஆளாகி வாழ்க்கையிலேயும் வெற்றி பெற்று விடுகிறோம். ஆக சந்தியாவந்தனம் என்கின்ற ஒரு கர்மானுஷ்டதா கர்மானுஷ்டானத்திற்கு பின்னே இத்தனை சங்கதிகள் ஒளிந்து கொண்டிருக்கு. இதெல்லாமே பெரியவர் சொன்னதுதான். தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே.